ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன், டைம் டேபிள் க்ளீனிங் வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் டேபிள் பாருங்கள், எவ்வளோ கசகசன்னு வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துடலாம். நேற்று தக்காளி வாங்கிட்டு வந்தேன், அது கொஞ்சம் காயாக இருக்குன்னு டேபிள் மேலேயே போட்டேன். போடுவதும் நானே, எடுப்பதும் நானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு இடம் கசகசன்னு இருக்கிற இடம், ரெகுலராக க்ளீன் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா டைனிங் டேபிள், இன்னொன்று கிச்சன். அதுதான் கொஞ்சம் என்ன இடா டெய்லி இப்படியே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். வேறு வழி இல்லை, நாம் தான் க்ளீன் பண்ணி ஆகணும். விம் லிக்விடை வச்சு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிருந்தேன். அந்த அழுக்கெல்லாம் இருந்தால் கூட அது போயிடும். ஏடா ஸ்க்ரப்பர் போடுறேன்னு பார்க்காதீங்க. நான் டைம் டேபிள் மேலே விரிச்சிருக்கிறது வந்து சீட்டு தான், கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். இதை மந்த்லி ஒன்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்டியே கூட்டுட்டு வந்துடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம்ட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிடலாம். இயர் ஒன்ஸ் இதை வந்து மேலே இருக்க சீட்டை வந்து நான் மாற்றிடுவேன். அது கலர் கலராக மாற்றிடலாம், கடையில் இருக்குது அதனால் கலர் கலராக மாற்றிடுவேன். அப்புறம் வந்து சிங்குக்கு போய் போய் கிளாத்தை புழிஞ்சிட்டு வர வேண்டாம். ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 டைம் புழிஞ்சு தொடச்சிருங்க. இந்த பாத்திரம் வந்து நான் கிச்சனுக்கும் டைனிங் டேபிளுக்கும் யூஸ் பண்ணுவேன், சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் வேலை மிச்சமாகும், இல்லைன்னா போய் போய் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வேலையும் அதிகமாகும், கால் வலியும் வந்துடும், நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிடுவோம். அதனால் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது காலா ஸ்பாஞ்ச் வைப்பு, இது 5 பீஸ், 175 நினைக்கிறேன். இதில் என்ன கால் சூஸ் பண்ணலாம், எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ எடுத்து கடைசியாக ஒரு தொடச்சி எடுத்துடலாம். டேபிளை நீட்டாக போயிடும், பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து நீ நாளே நாலு சேர் மட்டும்தான் இருக்குது. சேர் துடைக்கிறது 2 மினிட்ஸில் தொடச்சி எடுத்துடலாம், விடுங்க, டக்கு டக்குன்னு தொடச்சிடலாம். நாலு சேரையும் நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். வீடியோ லென்த்தாக போகுமேன்னு சொல்லிவிட்டு நான் அதை காட்டலை. பாருங்கள் இப்போ டேபிள் எப்படி இருக்குன்னு, க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.